அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகத்தில் 33:2-3 வசனம் என்ன சொல்லுகிறது? இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற எகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்போது ஆவியானவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், என்னை கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அதை செய்வேன். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்கன்னா, யாரிடத்துலேருந்து உதவியை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறீரோ அவர்களுடைய குணாதிசயம் என்ன, சொசைட்டியில் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, சமுதாயத்தில் அவருடைய பொறுப்பு என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், அவரால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டு உதவி செய்வதற்கு ஒருவேளை அவருக்கு தகுதி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவரிடத்துல போய் உங்களுடைய தேவைகளை சொல்லுவீங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை அவர்களுக்கு நீங்கள் சமர்ப்பிப்பீங்க. அதே போல தான் தேவன் சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவதற்கு முன்பதாக தன்னை யெகோவா என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிறாரு. ஹல்லேலூயா. உருவாக்குகிறவரும் உருவாக்கினதை திடப்படுத்துகிறவரும் நான் தான், இதை தொடங்கினேன் நான் தான், என்னுடைய கரத்தை கொண்டு செய்து முடிப்பேன், இதை நான் தான் ஸ்தாபித்தேன், இந்த இடத்த நான் தான் வாங்கும்படி செய்தேன், இந்த இடத்துல நான் ஆலயத்தை கட்டுவேன், இந்த இடத்த நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், வீட்டை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி தம்முடைய வலது கரத்தை நீட்டுகிறவர் யெகோவா தேவன். யெகோவா என்று சொல்லும் பொழுது அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி செயல்படுகிறவராக இருக்கிறார். அந்த கரத்தின் அசைவினால் சத்துருக்களை அவர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். கரத்தின் அசைவினால் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறவராக இருக்கிறார். கரத்தின் அசைவினால் யாருக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படி விரும்புகிறாரோ அவர்களை அந்த வெட்டாந்தரையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட படாதபடி நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த கிருபைகளை கத்தரஞ்சிக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் தருவாராக. இந்த வல்லமையை கத்தரஞ்சிக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பிரியமானவர்களை. அவரை அண்டிக் கொண்ட ஜனம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது. அவருடைய கரத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்படி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே செய்யும்படி விரும்புகிறார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்பா. பாலாக்காமல் தலையாக்குகிற தேவ அபிஷேகம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் இஸ் காட். ஹாவ் எ பிளஸ்ட் டே.